மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். எமது இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். வெட்டாதீர்கள். ஆம், என்னதான் வெட்ட வேண்டாம், மரங்களை நாம் வெட்டக்கூடாது. இதைதான் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். கருத்துணர்தல் பகுதி. Comprehension passage. மரங்களை வெட்டாதீர்கள். உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மரங்கள் மிக முக்கியமானவை. ஆனால் மனிதன் தன் சொந்த தேவைக்காக நாள்தோறும் மரங்களை வெட்டுகிறான். அதனால் அத்தனை காடுகளும் அழிந்து விடுகின்றன. தொழிற்சாலைகள், குடியிருப்புகள், சாலைகள் முதலியவை கட்டுவதற்கு மனிதன் காடுகளை அழித்து வருகிறான். காடுகளை அழிப்பதனால் புவி வெப்பம் ஏற்படுகிறது. புவி வெப்பத்தால் காலநிலையில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. புயல் காற்று, வெப்பம், வறட்சி, நீர் பஞ்சம் அதிகரிக்கின்றன. மரங்கள் பூமியை காக்கும். மரங்கள் பூமியை குளிரச் செய்யும். மரம் இல்லாவிட்டால் மழை பெய்யாது. மழை பெய்யாவிட்டால் உலகில் உயிர்கள் வாழ முடியாது. மனிதனுக்கு மட்டும் அல்ல, மரம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பயன் உள்ளதாக இருக்கிறது. காடு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறது. மரங்களை வளர்த்தால் இயற்கை வளம் செழிக்கும். மரங்களை அழித்தால் உலகம் பாலைவனமாக மாறும். எனவே நாங்கள் மரங்களை வளர்த்து உலகத்தை பாதுகாக்க வேண்டும். வினாக்களுக்கு விடை அளிக்கவும். உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் எவை மிக முக்கியமானவை? மீண்டும் பகுதிக்கு வருவோம். உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மரங்கள் மிக முக்கியமானவை. ஆனால் மனிதன் தன் சொந்த தேவைக்காக நாள்தோறும் மரங்களை வெட்டுகிறான். அதனால் அத்தனை காடுகளும் அழிந்து விடுகின்றன. விடை: உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மரங்கள் மிக முக்கியமானவை. மனிதன் ஏன் நாள்தோறும் மரங்களை வெட்டுகிறான்? மீண்டும் பகுதிக்கு போவோம். உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மரங்கள் மிக முக்கியமானவை. ஆனால் மனிதன் தன் சொந்த தேவைக்காக நாள்தோறும் மரங்களை வெட்டுகிறான்.
அதனால் அத்தனை காடுகளும் அழிந்து விடுகின்றன. விடை: மனிதன் தன் சொந்த தேவைக்காக நாள்தோறும் மரங்களை வெட்டுகிறான். மனிதன் ஏன் காடுகளை அழித்து வருகிறான்? மீண்டும் பகுதிக்கு வருவோம். தொழிற்சாலைகள், குடியிருப்புகள், சாலைகள் முதலியவை கட்டுவதற்கு மனிதன் காடுகளை அழித்து வருகிறான். காடுகளை அழிப்பதனால் புவி வெப்பம் ஏற்படுகிறது. விடை: தொழிற்சாலைகள், குடியிருப்புகள், சாலைகள் முதலியவை கட்டுவதற்கு மனிதன் காடுகளை அழித்து வருகிறான். காடுகளை அழிப்பதனால் என்ன ஏற்படுகிறது? மீண்டும் பகுதிக்கு போவோம். தொழிற்சாலைகள், குடியிருப்புகள், சாலைகள் முதலியவை கட்டுவதற்கு மனிதன் காடுகளை அழித்து வருகிறான். காடுகளை அழிப்பதனால் புவி வெப்பம் ஏற்படுகிறது. விடை: காடுகளை அழிப்பதனால் புவி வெப்பம் ஏற்படுகிறது. புவி வெப்பத்தால் என்ன ஏற்படுகின்றன? மீண்டும் பகுதிக்கு போவோம். புவி வெப்பத்தால் காலநிலையில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. புயல் காற்று, வெப்பம், வறட்சி, நீர் பஞ்சம் அதிகரிக்கின்றன. விடை: புவி வெப்பத்தால் காலநிலையில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. புயல் காற்று, வெப்பம், வறட்சி, நீர் பஞ்சம் அதிகரிக்கின்றன. மரங்கள் எவ்வாறு பூமியை காக்கும்? மீண்டும் பகுதிக்கு போவோம். மரங்கள் பூமியை காக்கும். மரங்கள் பூமியை குளிரச் செய்யும். மரம் இல்லாவிட்டால் மழை பெய்யாது. மழை பெய்யாவிட்டால் உலகில் உயிர்கள் வாழ முடியாது. விடை: மரங்கள் பூமியை குளிரச் செய்யும். மரம் இல்லாவிட்டால் மழை பெய்யாது. மழை பெய்யாவிட்டால் உலகில் உயிர்கள் வாழ முடியாது. இவ்வாறு மரங்கள் பூமியை காக்கும். மரங்களை அழித்தால் என்ன ஏற்படும்? மீண்டும் பகுதிக்கு போவோம். மரங்களை வளர்த்தால் இயற்கை வளம் செழிக்கும். மரங்களை அழித்தால் உலகம் பாலைவனமாக மாறும். எனவே நாங்கள் மரங்களை வளர்த்து உலகத்தை பாதுகாக்க வேண்டும்.
விடை மரங்களை அடித்தால் உலகம் பாலைவனமாக மாறும். நாங்கள் ஏன் மரங்களை வளர்க்க வேண்டும்? மீண்டும் பகுதிக்கு போவோம். மரங்களை வளர்த்தால் இயற்கை வளம் செழிக்கும். மரங்களை அழித்தால் உலகம் பாலைவனமாக மாறும். எனவே நாங்கள் மரங்களை வளர்த்து உலகத்தை பாதுகாக்க வேண்டும். விடை மரங்களை வளர்த்தால் இயற்கை வளம் செழிக்கும். மரங்களை அழித்தால் உலகம் பாலைவனமாக மாறும். எனவே நாங்கள் மரங்களை வளர்த்து உலகத்தை பாதுகாக்க வேண்டும். மாணவ பணிகளே, இனிமேல் நீங்கள் மரங்களை வெட்டக்கூடாது. இதைதான் நாம் பாடத்தில் பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் வினாக்களுக்கும் சரியான விடைகளை கண்டுபிடித்தீர்கள். இந்நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த வணக்கம்.